இசா பணிய கூடாது அப்படிங்கிற தீர்ப்பால பாதிக்கப்பட்ட கர்நாடக இஸ்லாமிய மாணவிகள் 15,000 மேற்பட்டோர் தேர்வுகளை புறக்கணிச்சு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை தமிழ்நாடு மற்றும் கேரளால எழுதுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்க. இதற்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி உதவி பண்ணியிருக்கு, அவங்க அவங்களுடைய கல்வி உரிமையை எப்படி நிலைநாட்டுவதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஹிஜாப் விவகாரம் எப்ப ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறுபடியும் ஒரு தடவை நினைச்சு பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் ஒரு 6 மாணவிகள் வகுப்பறைக்குள்ள உட்காந்துருக்கும் போது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியை சொல்றாங்க, ஹிஜாப்லாம் அணிஞ்சிட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு. ஏன் டீச்சர், என்னுடைய தலையை மறைச்சா உங்களுக்கு என்ன அப்படின்னு அந்த 6 மாணவிகள் கேட்ட கேள்வியோட விளைவு முதல்ல வகுப்பறையை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டே வெளியேற்றப்பட்டாங்க. கேட்டுக்கு வெளியில் நின்று அவங்க குரல் எழுப்பின காட்சிகளை முதல்ல லோக்கல் சேனல்ஸ்லாம் ஒளிபரப்புனாங்க. அதுக்கப்புறம் தேசிய அளவிலான மீடியாக்களுடைய பார்வைக்கு ஹிஜாப் உபகாரம் அப்படிங்கிறது வந்தது. தொடர்ந்து மாணவிகள் வைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, எங்களுடைய தலையை நாங்கள் மறைச்சா உங்களுக்கு என்னங்க, நாங்கள் ஒன்றும் என் முகத்தெல்லாம் ஒன்றும் மறைக்கலையே, அது எங்களுடைய மத கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்காக அவங்க போராட்ட களத்திலையும் குதிச்சாங்க. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது இதை அரசியலாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக காவித்துவா அப்படிங்கிறது உள்ளே வந்தது. இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயம் காவி துண்டை கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தலையை மறைச்சிங்க அப்படின்னா நாங்கள் கழுத்தில் துண்டு போட்டுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னிலைப்படுத்தி போராட்ட களத்தில் குதிச்சாங்க. இது இருவேறு அரசியல் துருவங்களுக்கு இடையில வந்து போராட்ட களமாக மாறிச்சு. இதை அரசியல் கட்சிகள், அதுவும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை அரசியல் செய்வதற்காக தொடர்ந்து பயன்படுத்தினாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா, முகமதிய மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி உரிமை அப்படிங்கிறது அந்த இடத்துல மறுக்கப்பட்டது. தங்களுடைய மத கோட்பாட்டையும் கல்வி உரிமையும் நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து அவங்க கர்நாடகத்தினுடைய உயர்நீதிமன்ற கதவுகளை தட்டினாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் இதில் டக்குன்னு ஒரு கேஸாலாம் வந்து எடுத்துக்கல. பெரிய அளவில் ஒரு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் கூட இது ஒரு அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கிறதுக்கு பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படலை. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஹிஜாப் அணிவதற்கு தடை அப்படிங்கிற விஷயம், மாணவிகள் யாருமே ஹிஜாப் அணிஞ்சிட்டுலாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணிட்டாங்க, தீர்ப்பாகவும் கொடுத்துட்டாங்க. இது முகமதிய மாணவிகளுக்கு பெரிய அளவிலான நெருக்கடியை தந்தது. தொடர்ந்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் வேற ஈடுபட்டாங்க. வகுப்புகளை புறக்கணிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 28 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பொது தேர்வு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. பொது தேர்வு எழுத போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கு பிரச்சனைகள் வருமே அப்படின்னு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய அளவில் குரல் எழுப்பினாங்க. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி பார்ப்போம், இங்கே மறுக்கப்பட்ட நீதிங்கிறது அங்கேயாவது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டினாங்க. ஆனால் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண வக்கீலுக்கு கிடைச்ச பதில் அப்படிங்கிறது, இது உடனடியாக நாங்கள் விசாரிக்கிற அளவுக்கு இது முக்கியத்துவம் கிடையாது, எசென்சியல் ப்ராக்டிஸ் வந்து இல்லை அப்படின்னு கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இது சாதாரண வழக்கு தான், நாங்கள் எப்போ பெட்டிஷன் வந்து ப்ரையாரிட்டி அடிப்படையில் தான் நாங்கள் பார்த்து எடுத்துப்போம், இது வந்து டக்குன்னு ஒரு ரிட் பெட்டிஷனெல்லாம் வந்து எடுத்து பேசுகிற அளவுக்கு முக்கியமான வழக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான துணியில் தான் உச்சநீதிமன்றம் இன்ன வரைக்கும் அந்த பெட்டிஷனை கையில் எடுத்து விசாரிக்கலை அப்படிங்கிற மாதிரியான நினப்பு தான் தோணுது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலையும் வந்து இது பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பெட்டிஷன் அப்படிங்கிறதுனால எடப்பட்ட நேரத்தில் இங்கே கர்நாடகாவில் அவங்களுக்கு எக்ஸாம் வந்துச்சு. இன்றைக்கி கிடச்ச ரிப்போர்ட் என்ன, மார்ச் 28 முதல் தேர்வு நடந்திருக்கு. இந்த தேர்வில் 20,994 மாணவ மாணவிகள் வந்து இந்த தேர்வை வந்து புறக்கணிச்சிருக்காங்க, எழுதலை அப்படின்னு. ஏற்கனவே முஸ்லீம் மாணவிகள் இந்த ஹிஜாப் விவகாரத்தால் ஸ்கூலுக்கு போகாத மாணவிகள் தான் அதிக அளவில் இந்த தேர்வுக்கு வரலை அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய ரிப்போர்ட். அதுக்கு உதாரணம் தான் கடந்த ஆண்டு எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,000 மாணவர்கள் தான் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. இப்போது 20,994 பேர் வந்து ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போதே தெரியுது, இது ஹிஜாப் விவகாரத்தால் தான் இவ்வளவு மாணவிகளும் அங்கே ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து முகமதிய சமூகத்தை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மனசாட்சியை தட்டி எழுப்பி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. உங்களுடைய மத கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு மாணவிகளுடைய கல்வியை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கு பார்த்தீங்களா அப்படின்னு.
உங்களுக்கு எல்லாருக்குமே வெவ்வேறு வேலைகள் இருக்கும், தினந்தோறும் வெவ்வேறு வேலைகளை போய் நோக்கி போயிட்டு இருப்பீங்க. குறிப்பாக மத ரிலேட்டடான கோட்பாடு உடையவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய கல்வி இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2 ஆண்டு காலமாக கொரோனா பஞ்சாயத்தால் மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் பெரிய அளவில் சிரமத்தை சந்தித்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு பெரிய அளவில் ஒரு மனப்போராட்டத்துக்கு உள்ளானாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் மனுஷனுக்கு மனுஷன் உதவணும், அன்பு தான் வந்து எல்லா மதத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு மாணவிகள் தலையில் வந்து ஒரு முக்காடு போட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள பள்ளிக்கூடத்துக்குள்ள அனுமதிக்காதது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து இப்போ பேசுபொருளாயிட்ருக்கு. அது அவங்களுடைய கல்வி உரிமையே பாதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மாணவிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி அந்த எக்ஸாமை அவங்களால் எழுத முடியல. சரி, அப்படியே கொஞ்சம் வந்து வேற ஒரு சில பிரச்சனைகளையும் யோசிச்சு பார்ப்போம். கங்கனா ரணாவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சினிமா நடிகை, அவங்க நியூடா முத கொண்டு நடிச்சிருக்காங்க, பாஜகவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க, அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட். எப்படி இந்திய நாட்டில் ஒரு நியூடா நடித்த ஒரு லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த சமூக சேவை, அது மட்டும் இல்லாமல் சிறந்த திரை நட்சத்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு பாஜக ஆளக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அப்படிங்கிற அவார்டு. அதே நேரத்தில் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தலைப்பகுதியை மறைச்சேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு உடையை அணியக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்புனால மாணவிகள் தங்களுடைய தேர்வு வகுப்பறையை புறக்கணித்து வெளியில் நின்று தங்களுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், கேவலமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய கல்வி உரிமையை நான் தானே மீட்டெடுக்கணும், எனக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தெரியும், எஜுகேஷன் சிஸ்டம் தெரியும், அதை பயன்படுத்தி நான் எப்படி என்னுடைய கல்வி உரிமையை மீட்டெடுக்கிறது அப்படின்னு யோசித்த மாணவிகள் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய பேரண்ட்ஸ் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சிறப்பான முறையில் யோசிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அவங்க நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை தெளிவான முறையில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடியாது, ஏன்னா இது பெரிய அளவில் பிரச்சனையாகும் அப்படிங்கிறத ஜனவரியிலேயே கணிச்சிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல் அப்படின்னு NIOS அப்படிம்பாங்க, NIOS.AC.IN அந்த இணையதள முகவரியை ஜனவரியிலேயே ஓபன் பண்ணி 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. இது கர்நாடகா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய எக்ஸாம். 10வது 12வது படிக்கக்கூடியவங்க நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் கூட போய் நீ எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை நமக்கு இந்த உரிமை ஹிஜாப் அப்படிங்கிற உரிமை வந்து நமக்கு மறுக்கப்படும், கண்டிப்பாக நமக்கு நீதிமன்றத்தோட கதவுகள் திறக்கப்படாது, மாணவிகளுடைய எஜுகேஷன் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அன்னைக்கே அந்த முகமதியர்கள் வந்து சிறப்பான முறையில் யோசிச்சதோட விளைவு இன்னைக்கு 15,000+ அந்த மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் வர ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அந்த 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வை எழுத போகிறாங்க. கிட்டத்தட்ட 15,000+ மாணவிகள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. எப்படி? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் அவங்க மூலியமாக இந்த தேர்வுகளை எழுத போகிறாங்க. மைக்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஏற்கனவே அந்த ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகி கர்நாடகாவை விட்டுட்டு போகிறான். உங்கள் மாநிலம் இல்லைன்னு என்ன, பாஜக ஆளாத வேற ஒரு மாநிலங்கள்லாம் கிடையாதா? நீ மத்திய பிரதேசத்தில் மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வா, கர்நாடகாவில் மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வா, ஆனால் மற்ற இடங்கள்ல இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா. இந்த மாநிலம் நம்ம மாநிலங்களுக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளாவுக்கும் நம்ம மாநிலத்துக்கும் அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வராங்க. மெட்ரிக்கும் சிபிஎஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்முடைய தாய்மொழியில் வந்து இருக்கணும், கண்டிப்பாக தமிழ் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ப்ரைவேட்டாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனால அதுக்கும் நிறையா மாணவர்கள் முயற்சி பண்ணி நம்ம டிபிஐக்கெலாம் காண்டாக்ட் பண்ணி நிறையா மாணவர்கள் கேட்டதாலாம் நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனையால் நாங்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய மாணவிகள்,
தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் பெங்களூரில் பாத்திமா அப்படிங்கிற ஒரு ஆசிரியை முதற்கொண்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் ஹிஜாப் உடை அணிஞ்சு வந்திருக்காங்க. ஹிஜாப் உடை அணிஞ்சு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்த மாணவிகளுக்கு ஆதரவாக பேசினதுனால சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி நிறைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த ஸ்டேட் உனக்கு வந்து உன்னுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பறிச்சிச்சு அப்படின்னா இந்திய அரசு கட்டமைத்த நம்முடைய ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஓப்பனாக தான் இருக்குது. அந்த வகையில் ஓப்பன் ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணியிருக்காங்க. எப்போ ஜனவரியில் தான் அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஜனவரி மாதமே அதுக்கான அப்ளை பண்ணி ஜனவரியோட அது க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ண அப்போவே 15,000 மேற்பட்ட இஸ்லாமிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை அப்ளை பண்ணதோட விளைவு இன்னைக்கு அவங்களுடைய கல்வி அப்படிங்கிறது பாதிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம். இது தெரியாத நிறைய மாணவிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேயே போராட்டம் பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாரையுமே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றிருக்கிறது தமிழ்நாடும் கேரளாவும். இங்கே அதுக்காக கிளாஸ் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்கூல்ஸ் அவைலபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாவும் எழுத முடியும். அந்த வகையில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து இங்கே வந்து தேர்வு எழுதுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த இணையதளத்தை பயன்படுத்தி விண்ணப்பித்து மைக்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை கர்நாடகாவில் இருந்து வாங்கி இதுக்கு வந்து ஜனவரி மாதமே அப்ளை பண்ணி இப்போ ஏப்ரலில் அந்த மாணவ மாணவிகள் வந்து 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வுகளை எழுத இருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் தடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய படிப்பு மட்டும் உங்களால் பிடுங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து சிறந்த அறிவாளியான மாணவிகளுடைய குடும்பத்தார் சிறப்பான முறையில் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. தொடர்ந்து இது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து பகிரப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்னட்ட பெங்களூரில் இருந்தும் நிறையா கால்ஸ்லாம் வந்திருந்தது. டிபிஇயில் கேட்டு சொல்லுங்கள் என்ன மாதிரியான இங்கே எக்ஸாம் எழுத முடியுமா, தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் எக்ஸாம் எழுத முடியுமா, தமிழ்நாட்டு தான் எங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஜோன், ஸோ இங்கே வந்து எக்ஸாம் எழுத முடியுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கன்னாங்க. அதன் அடிப்படையில் நம்ம ப்ரைவேட்டாக எழுதுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே கேட்டுலாம் சொல்லியிருந்தேன் நிறையா பேருக்கு. அதன் அடிப்படையில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரைவேட்டாக வந்து எழுதுறதுக்கும் தட்கல்ல எழுதுறதுக்கும் நம்ம தமிழ் முறைப்படையில் வந்து படிச்சிருக்கணும், தமிழை வந்து ஒரு பாடமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே சமச்சீர் அடிப்படையில் வந்து எழுத முடியாது அப்படிங்கிறதுனாலையும் சிபிஎஸ்சிலையும் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கணும், ஸோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ஏற்கனவே டிசம்பர் மாதத்துலேயே இந்த பிரச்சனை இருக்கும்போதும் வந்து கேட்கும்போது நான் இதை தான் சொல்லியிருந்தேன். இதை தாண்டி ஜனவரியில் இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது, இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய அளவில் சர்க்குலேட் ஆகி இன்றைக்கி நிறையா மாணவிகள் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலில் அணுகியிருக்காங்க. தொடர்ந்து மாணவிகள் வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நிறையா பள்ளிக்கூடங்களில் ஹிஜாப் அணிஞ்சு தேர்வு எழுத போகிறாங்க கர்நாடக மாணவிகள். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக ஆட்சியாளர்களுக்கு வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் இது நம்மளை பொறுத்தளவில் கல்வி உரிமையை மீட்டெடுப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி. தொடர்ந்து வந்து மாணவிகள் வந்து படிக்கணும். நீங்கள் எப்படி சொல்கிறது, நான் அந்த ஃபேஸ்புக்கில் கூட என்னுடைய நண்பர் நெல்சன் கூட போட்டிருந்தார், இந்த மாதிரி தாலி அடகு வச்சு கூட நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்க போன காலங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நீட் எக்ஸாம் முதற்கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்களுடைய தாலியெல்லாம் அவுத்து வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்ப நான் ஃபீல்டில் இருக்கும்போது ரொம்ப வருந்தத்தக்க விஷயங்களெல்லாம் இருந்தது. தொடர்ந்து விஜய் டிவி கோபிநாத் முதற்கொண்டு அவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் வந்து கேட்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் பதிவு பண்ணுவாங்க. நீ வந்து படிக்காதவன் வந்து 10 ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறத தாண்டி படித்தவன் வந்து பார்த்திங்கன்னா 1,000 ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அவரோட ஸ்டைலில் பதிவு பண்ணுவார். அந்தளவுக்கு நமக்கு பேச தெரியலனாலும் உண்மையிலேயே படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை வந்து சாதித்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீ படிக்காமல் எவ்வளவோ பேர் ஒரு 10 சாதிச்சிருக்காங்க அப்படின்னா படித்து பெரியாளான எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க, எப்படியாவது படித்து மேலே வந்துடுங்க. மதம்ங்கிறது முக்கியம்தான், அதையும் தாண்டி நம்மளுடைய மனிதநேயத்தையும் கல்வி உரிமையையும் என்றைக்கு விட்டு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான்
பெரிய அளவில் நமக்கு சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சொத்தே அந்த கல்வி மட்டும்தான். அந்த கல்வி மட்டும்தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அந்த ஆறாவது அறிவான பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம புத்தகங்கள் படிக்கணும். புத்தகங்கள் படித்த புத்தகங்களை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதணும். தேர்வு மூலியமாக தான் மார்க் கிடைக்கும். மார்க் கிடைச்சா தான் நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா தான் பெரியால் ஆக முடியும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை தேடி தேடி அலைங்க. நம்ம இந்தியாவில் இல்லாத வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இங்கே வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை வந்து ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்முடைய அறிவை வந்து யாராலையும் விலை கொடுத்து வாங்கிட முடியாது. நம்மளுடைய சொத்துக்களை வந்து யாருனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த அறிவு சொத்து மட்டும் வந்து யாராலையும் அபகரிக்கவே முடியாது. அதனால் பிள்ளைங்க வந்து தொடர்ந்து படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஓப்பனாக தான் இருக்குது. அதை நிச்சயமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நினைப்பும் கூட. தொடர்ந்து இது மாதிரியான நல்ல விஷயங்களை பகிர்வோம். மீண்டும் சந்திப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.